उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीरे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् गुरुपरम्परायै नमः। इदपर्यन्तम् वेदवित् प्रक्रियै अदावदु वैदिकाल् सनातन धर्मत्तिल वैदिकाले அவளுடைய பிரக்கிரியை எப்படிப்பட்டது அப்படின்றத தத்துவத்ரயம், அந்த தத்துவத்ரயம் ஒண்ணுக்கொன்னு எப்படி பணிஞ்சிருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ இந்த வேதாந்த சாஸ்திரமுக்கு அதுல என்ன சொல்லப்படுறது, 4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள், இவைகள்லாம் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சங்கிரகமா சாதிக்கிறார் எம்பெருமானார். இது ரொம்ப சுவரசமான விஷயம். ஸ்ரீபாஷ்யத்துல கூட அது மாதிரி சாதிக்கல, ஆனா தீபத்தை இது சாதிச்சுட்டார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். மீதி இந்த இதை வச்சுட்டுதான் மீதி கிரந்தங்கள்லாம் வந்து நியாய கலாப சங்கிரகம் முதலான எல்லா கிரந்தங்கள்லையும் இதமாய் இதெல்லாம் வச்சுட்டுதான் சாதிக்கிறது. அதிகரண சாராவிலையும் சரி, சுவாமி தேசிகன் இந்த தீபத்துல சாய்ச்சி வச்சுதான் சாதிக்கிறார். அதனால இந்த அத்தியாயார்த்தங்கள் பாதார்த்தங்கள் இவைகள்லாம் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல் பாதத்துல என்ன சொல்றது, இப்போ பிரதமாத்தியாயம் சமன்வயாத்தியாயம்னு பேரு, 2வது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம்னு பேரு, 3வது சாதனாத்தியாயம், 4வது பலாத்தியாயம். இதுல முதல் அத்தியாயத்துல சமன்வயாத்தியாயத்துல 4 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்திலையும் 4 பாதங்கள். அந்த 4 பாதங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டது, இந்த 4 பாதங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் நல்லா சுலபமா புரிஞ்சிடும். அதுக்கோசரம் சுவாமி என்ன பண்ற, பாஷ்யகாரர் ஒவ்வொரு பாதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கமா சாதிக்கிறார். சத்ர பிரதமே பாதே பிரதான புருஷாயேவ ஜகத்காரணதயா வேதாந்தாஹ பிரதிபாதயந்தி இதி ஆசங்கே. அதாவது முதல் பாதத்துல தத்ர இந்த சாரீரக சாஸ்திரத்துல பிரதமே பாதி முதல் பாதத்துல பிரதான புருஷாவேவ, பிரதானம் பிரதானம்ன்றது சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி, திரிகுணாத்மகமான பிரகிருதி. அந்த பிரகிருதி என்ன, அல்லது புருஷன் அவன் சொல்லக்கூடிய ஒரு ஜீவாத்மா, நம்ம எல்லாம் ஜீவாத்மான்னு சொல்லுவோம், அவன் புருஷன் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால சாங்கியம் சொல்றது புருஷன். இந்த பிரதானமான பிரகிருதியோ அல்லது புருஷனோ இவாதான் வந்து ஜெகத்காரணமா இருக்கலாம். அப்படிதான் வேதாந்தங்கள் எல்லாம் சொல்றது. ஜெகத்காரணத்தையா வேதாந்தாக பிரதிபாதயந்தி இது ஆசங்கிய, இத மாதிரி ஆக்ஷேபிச்சு அது கிடையாது. பிரதானமும் புருஷனும் ஜெகத்காரணம் ஒண்ணு. பின்ன என்ன, சர்வஜ்யம் சத்துசங்கல்பம் நிரவத்தியம் சமஸ்த கல்யாண குணா குணாகரம் பிரம்மைவ ஜெகத்காரணதையா பிரதிபாதயந்தி யுக்தம். சர்வஜ்யத்வம் சத்துசங்கல்பத்வம் நிரவத்தியம் தோஷமற்றது, அதான் சமஸ்த கல்யாண குணாகரம் சேயப்பிரத்தனைக்கு கல்யாண கல்யாணிக்கு தானுன்றமே அது. அப்படிப்பட்ட பிரம்மந்தான் ஜெகத்காரணத்தையா பிரதிபாதயந்தி. அதனால என்ன எடுத்து மீதி 3 பாதத்துல கூட அப்படி இருக்கு, ஆனாலும் கூட இது அயோக விவச்சேதபரமான பாதம். அயோக விவச்சேதம்னாக்க காரணத்துவம் அதனுடைய யோகம் இல்லை அப்படின்னு நம்ம ஆக்ஷேபிக்கிறோம். யோகம்னா சேர்க்கை, காரணத்துவங்கிற ஒரு குணம் அதனுடைய சேர்க்கை பிரம்மத்துல இல்லை அப்படின்னு நம்ம ஆக்ஷேபிக்கிறோம். அந்த அயோகம் இருக்கிற சேர்க்கை இன்மை அதை விவச்சேதம் பண்றது, அதை தள்ளுறது, அதுதான் முதல் பாதத்தினுடைய கர்த்தவியம். அயோக விவச்சேதம் ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிற ஒரு கல்யாண குணம், அந்த கல்யாண குணமானது அதுவும் லட்சணமே இருக்கு, அது பிரம்மத்துக்கு இல்லை அப்படின்னு ஆக்ஷேபிச்சா கிடையாது
ஜெயக்காரணத்துன்றது சேர்ந்து இருக்கும், அது இல்லாம இல்லை. அதனால பிரம்ம ஜெகத்காரணமேவ அப்படின்னு அங்க ஸ்தாபிக்கிறது. பாத்துக்கோங்க, ஜெகத்காரணமேவ இந்த ஏவகாரம் இருக்கு உறுதிப்பட சொல்றதுன்றது அது ஜெகத்காரணத்துல அன்வைக்கும். இத வந்து எல்லாரும் ஒத்துக்கிறது. ஏவகாரம் தர்மத்துல சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, தர்மத்தை அன்வயிச்சாக்கா அது அயோக விவச்சேதமா இருக்கும். தர்மியில சேர்ந்தது என்ன, அயோக விவச்சேதமா இருக்கும். சொல்ல போறோம் அடுத்தது. இப்ப அயோக விவச்சேதம்னாக்க இதுதான், ஒரு தர்மம் ஜெகத்காரணம் அப்படிங்கிற ஒரு தர்மம், அந்த தர்மமானது பிரம்மத்துல அன்வயிக்காது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிச்சு, ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிற தர்மமானது அன்வயிக்கும். அதனால பிரம்ம ஜெகத்காரணமேவே ஜெகத்காரணம்தான் அப்படின்னு உறுதிப்பட சொல்றது. அப்படி சொல்றதுனால அது பிரம்மத்துல அன்வயிச்சுடுறது ஜெகத்காரணத்துவம். இதுதான் அயோக விவச்சேதம். சேர்க்கையின்மை அப்படின்றது வரைச்சேன், அந்த சேர்க்கையின்மையை தள்ளிடுத்துவோம். அதனால இது முக்கியமானது. அதனால பிரம்மைவ ஜெகத்காரணதையா பிரதிபாதயந்தி, பிரம்மமே ஜெகத்கா பிரம்மமே இல்லைன்னு ஆக்ஷேபிக்கணும். பிரம்மமே இல்லைன்னு ஆக்ஷேபிக்கிறது அந்த பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல முடியும், அதுக்கு பிரமாணம் இருக்கு, பரம புருஷார்த்தமான பலம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி அதன் பிறகு அது ஜெகத்காரணமாகத்தான் இருக்கும். பிரதானமோ பிரகிருதியோ புருஷனோ ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும். இது முதல் பாதத்தினுடைய தாத்பரியம். பிரம்மைவ ஜெகத்காரணதையா பிரதிபாதயந்தி தெரிவிக்கின்றன இது யுக்தம் இவ்வாறாக முதல் பாதத்துல சொல்லப்பட்டது. அதன் பிறகு த்விதீய திருத்தீய சதுர்த்த பாதேஷு, இது திரிபாதி அப்படின்னு பேர், திரிபாதி திரிபாதி அப்படின்னு சொல்லுவோம். மூணு பாதங்கள், மூணு நாலு அஞ்சு, இந்த மூணு பாதங்கள்ல காணிசித் வேதாந்த வாக்கியானி பிரதானாதி பிரதிபாதன பராணிதி தன்முகேன சர்வாட்சேபம் ஆசங்கிய தானியபி பிரம்ம பிராணி திட்டம். சரி, அவா கேட்கறது இது பிரம்மமும் ஜெகத்காரணம், அந்த மாதிரி பிரதானம் ஜீவன் இதெல்லாம் கூட ஜெகத்காரணமா இருக்கட்டும். சில வாக்கியங்கள்லாம் அப்படி சொல்றது, சில வாக்கியங்கள் அப்படி சொல்றதுனால ஜெகத்காரணம் ஜீவனே இருக்கட்டும், பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களை கூட ஜீவன் பரமாகவோ அச்சேதனமான பிரகிருதி பரமாகவோ அர்த்தம் பண்ணிவிடலாம். அதனால பிரம்மம் காரணமே கிடையாது அப்படின்னுட்டு. இது என்னன்னாக்கா மிருது பக்ரம குரூர நிஷ்டால்னுட்டு தேசிகம் சாதிக்கிறார். முதல் பிரம்மமும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில பிரம்மமே வேண்டாம் இதுவே போறும் அப்படின்னு சாதிக்க வருவார். அது சொல்ற திருத்தீய திருத்தீய சதுர்த்த பாதேஷு காணிச்சித் வேதாந்த வாக்கியான், சில வேதாந்த வாக்கியங்கள்னா பிரதானாதி பிரதிபாதன பராணி, பிரதானம் பிரகிருதி அப்புறம் வந்து மன ஜீவன் ஆகாசம் இந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்துட்டு போட்டமே, பூதாகாசம் இவைகள்லாம் கூட ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிச்சு தத் பராணிதி அதை சொல்றது அப்படின்னு தன்முகேன அதை பிரதானமா வச்சுட்டு சர்வாட்சேபம் ஆசங்க பிரம்மமே வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபத்தை சங்க பண்ணிட்டு சந்தேகம் பண்ணிட்டு தானியவி பிரம்ம பிராணி அவைகள்லாம் கூட பிரம்மத்தை தான் சொல்லும், ஜீவனையோ அல்லது பிரகிருதியையோ சொல்லாது அப்படின்னு இது யுக்தம். அதனால இந்த முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது மூணாவது நாலாவது பாதங்கள்ல அன்யயோக விவச்சேத பணம், அந்யஸ்ய யோக அந்நி அந்நி அந்த அந்யஸ்தின் யோக, இன்னொன்னுத்துல இன்னொன்னு எது, பரமாத்மாவை காட்டிலும் வேறாக இருக்கிற பிரகிருதியோ அல்லது ஜீவனோ இவர்களிடத்தில் காரணத்தும் இருக்கட்டுமே, பிரம்மமும் காரணம் இவைகளும் காரணம் அப்படின்னு கேள்வி வந்தது என்ன, அது கிடையாது. அந்ய யோகம் இன்னொன்னுத்துல காரணத்துல யோகம் இருக்கு சேர்க்கை, அது சொல்றது வரவே வராது. அப்ப என்ன சொல்லணும்,
முதல்ல பிரம்ம ஜெகத்காரணமேவே அப்படின்னு சொன்னோம். இப்போ பிரம்மைய ஜெகத்காரணம், பிரம்மந்தான் ஜெகத்காரணம். பிரம்மந்தான் ஜெகத்காரணம்னா வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அன்யயோக விவச்சேதம். இது வந்து மீமாம்சகர் நையாயிகள் எல்லாமே அழகா சொல்றாரு அந்த விஷயங்கள் எல்லாம். அந்த கேள்வி கேட்கத்து கஹ பச்சதி அப்படின்னு கேட்டான். சைத்திரையேவ பச்சதி அப்படின்னு சொன்னான். யாரு தெரிய பண்ற அப்படின்னாக்க சைத்திரன் பண்றான், சைத்திரன்தான் பண்றான் தெரிய அப்படின்னு அர்த்தம். மைத்திரனோ தேவதத்தனோ ஏகதத்தனோ வேற யாரும் பண்ணல, சைத்திரன்தான் தெரிய பண்றான். இது தர்மியில தர்மியான ஒரு வியக்தி, அதுல காரணத்தும் அன்வயிச்சுட்டு காரணத்தும் அன்வயிச்சுட்டு அதனால பிரம்மைவ ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மந்தான் ஜெகத்காரணம், வேற எதுவுமே ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அதனால அன்யயோக விவச்சேத பரமாக இந்த மூணா ரெண்டாவது மூணாவது நாலாவது பாதங்கள் இருக்கு அது சொல்றேன். சரி, அப்படின்னா ரெண்டாவது பாதத்துல முதல் பாதத்துல பொதுவா சொன்னீங்க அயோக விவச்சேத பரமாக அதெல்லாம் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது பாதத்துல தனியா என்ன சொல்றது, மூணாவது பாதத்துல தனியா என்ன சொல்றது, நாலாவது பாதத்துல தனியா என்ன விசேஷமா சொல்றது, இதெல்லாம் பிரிக்கவே வேண்டாமே. மூணு பாதமும் அன்யோக விவச்சேத பரம்னு சொல்லிட்டாக்க அப்ப மூணு பாதமா எதுக்கு பிரிக்கணும், ஒரே பாதமா சொல்லிட்டு போயிடலாம் அது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். தத்திர அஸ்பஷ்ட ஜீவாதிலிங்ககானி வாக்கியானி திதீயே நிரூபிதானி அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் சாயானுசாரிச்ச அப்படின்னுட்டு ஸ்லோகம் எடுத்திருக்கா பெரியவா. அதாவது முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல ஜீவனோ அல்லது அச்சேதனமான பிரதானமோ பிரகிருதியோ ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஸ்பஷ்டமாவே இருக்காது, அஸ்பஷ்டதரமா இருக்கும். அஸ்பஷ்டதரம்னாக்க தெளிவாகவே தெரியாது, தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியாது, ரொம்ப அஸ்பஷ்ட தரமா இருக்கும். அது முதல் பாதத்துல ஜீவனோ அல்லது பிரதானமோ அல்லது அச்சேதனங்கள் ஆகாசம் வாயு பிராணம் இவைகள்லாம் இருந்துட்டு போட்டவேன். அதெல்லாம் பிரதானமான அதாவது முக்கியமான அர்த்தத்தை சொல்லவே சொல்லாது, தெளிவாகவே இருக்காது. தெளிவின்மை, தெளிவின்மைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வாக்கியங்களை கொண்டு சொல்றது அஸ்பஷ்டதரமான வாக்கியங்கள். அது முதல் பாதத்துல. ரெண்டாவது பாதத்துல அஸ்பஷ்டமான வாக்கியங்கள், ஜீவன் பின்னாடி சொல்ல போறோம் அதெல்லாம். ஜீவன் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு சில குணங்கள் இருக்கு, மனசுனால மனசு இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, கண் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்திரியங்கள் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் அஸ்பஷ்டமானது. அத மாதிரி வாக்கியங்களை கொண்டு விசாரம் பண்றது அவைகள்லாம் ஜீவனை சொல்லட்டுமே, அது மாதிரி அச்சேதனமான பிரகிருதியை சொல்லட்டுமே அப்படின்லாம் கேள்வி வந்ததுன்னா அது கிடையாது, அது வந்து பரமாத்மாவைதான் சொல்லும் அப்படின்னு அந்த வாக்கியங்கள்லாம். தத்த அஸ்பஷ்ட ஜீவாது லிங்க காணி, லிங்கம்னா அடையாளம், ஜீவனுடைய அடையாளத்தை உடையது அல்லது பிரகிருதியினுடைய அடையாளத்தை உடையது அப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் அங்க விசாரிக்கப்பட்டது, நிரூபிதானி அவைகள்லாம் நிரூபிக்கப்பட்டன. மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டலிங்க காணி திருத்தியே, ஸ்பஷ்டலிங்க காணி ஜீவன் விஷயமா ஸ்பஷ்டமா இருக்கும், இது ஜீவன்தான் சொல்ல முடியும். அது சொல்ல போறோம், நாடி ஆதாரமா இருக்குது, நாடிகளுக்கெல்லாம் ஆதாரம், நாடி ஆதாரத்துனா பகவான் நாடியே கிடையாது, நமக்கு தான் நாடி இருக்கு, அதனால ஜீவனுக்கு தான் அது வரும் அப்படின்னா கேள்வி வரும். அதனால இது ஸ்பஷ்டமாகவே தெரியுது. அதனால திருத்தியை நிரூபிதானி ஸ்பஷ்டலிங்க காணி திருத்தியே, ஸ்பஷ்டமான ஜீவாதி அடையாளங்களை உடையது, ஜீவனை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கே அது மூணாவது பாதத்துல. சதுர்த்தேது பிரதானாதி பிரதிபாதன சாயானுசாரின், சாயன நிழல், நிழல் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியே நிழல் இருக்கும். நாம் இப்படி நிக்கிறோம், வெளிச்சத்துல நின்றோம்னாக்கா நம்முடைய நிழல் விழுது, என் மூஞ்சி எப்படி இருக்கோ அப்படியே நிழல விழும். அந்த மாதிரி இந்த
வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா பிரகிருதிய அப்படியே ஸ்பஷ்டமா சொல்லணும். பிரகிருதிய அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி அவ்யக்தம் அப்படின்னு சொல்றது அவ்யக்த சப்தம் பிரகிருதியை தான் சொல்லும். இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நேர பிரகிருதியே சொல்லும். சாய அதனுடைய நிழல் மாதிரி இருக்கிற வாக்கியங்கள் நிஜமாவே இந்த இடத்துல சொல்லப்படுறது இதுதான் பிரகிருதி தான் அப்படின்னே நமக்கு தோணும். அந்த மாதிரி அண்ணாதுர சுவாமி சாதிப்ப ஈஎஸ் வரதாச்சாரிய சுவாமி மைசூர்ல எம்பெருமானார் போட்ட பூர்வபக்ஷங்கள்லாம் இருக்கு, அப்படி திருடமான பூர்வபக்ஷம் போட்டு அதுக்கு திருடமான சமாதானம் சாதிப்பார் அப்படின்னு. அதாவது திருடமான பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம் எதுவுமே சாதாரணமா இருக்காது. இப்படி ஒரு பூர்வபக்ஷ கேட்கிறானே வாதங்கள்லாம் இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி திருடமான பூர்வபக்ஷம் இருக்கும். அதனால எம்பெருமானார் அது மாதிரி வாக்கியங்கள்லாம் எடுத்து விசாரிக்கிற. அதனால சதுர்த்தேது பிரதானாதி பிரதிபாதன சாயானுசாரீனி சாயா அப்படியே பிரதானத்தையே சாய நாள் மாதிரி சொல்லும். அந்த மாதிரி அனுசரிச்சிருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் முதல் அத்தியாயத்தினுடைய 4வது பாதத்துல நிரூபிக்கப்பட்டுள்ளன. இது விசேஷம். ஆக முதல் பாதம் அஸ்பஷ்டதரமான ஜீவாதிகளை அடையாளமாக உடைய வாக்கியங்கள் விசாரிக்கிறது. 2வது பாதத்துல அஸ்பஷ்டமான வாக்கியங்கள் அஸ்பஷ்டத்தரம் அது கம்பேரிட்டிவ் இது பாசிட்டிவா இருக்கும். எனக்கு சொல்ல தெரியல இங்கிலீஷ்ல அது. 2வது வந்து அஸ்பஷ்டமான ஜீவாதி வாக்கியங்கள், 3வதுல ஸ்பஷ்டமான ஜீவாதி வாக்கியங்கள், 4வதுல சாயானுசாரியான வாக்கியங்கள். அப்படியே பிரகிருதி தான் இங்க சொல்லப்படுறது, அல்லது ஒரு ஆகாசமோ அல்லது ஜீவனோ வதான் சொல்லப்படுறா அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி வாக்கியங்களா இருக்கும். அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் விசாரிக்கிறது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்கா சங்கராச்சாரியன் என்ன பண்ணா அவர் சொன்னதா அஸ்பஷ்டதர பிரம்மலிங்ககமான வாக்கியம், அஸ்பஷ்ட பிரம்மலிங்ககம், ஸ்பஷ்ட பிரம்மலிங்ககம், ஸ்பஷ்டதர பிரம்மலிங்ககம் அப்படின்னு அவர் பிரச்சின்னு போயிட்டார். பாஷ்யகாரோ அதை அப்படியே மாத்திட்டார். காரணம் அங்க சூத்திரங்கள்ல இருக்கிற பதங்கள்லாம் வச்சுட்டு பார்த்தாக்கா ஜீவாதிலிங்ககமான வாக்கியங்கள் தான் அது, அதுலதான் வரும். இது வந்து சூத்திரக்காரர் என்ன சாதிக்கிறாரோ, சூத்திரத்தினுடைய விருத்திக்காரர் போதாயினர் என்ன சாதிக்கிறாரோ அதை அத்தனையும் அறிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமாக பாஷ்யம் இருக்கிற பிரமாணம். அதனால அது முக்கியம், அது முக்கியமானது. ஆகவே எம்பெருமானார் சாதிக்கிறதுனா அப்படி ஒரு பிராமாணிகமான விஷயங்கள் அது. அதனால இந்த மாதிரி 4 பாதங்களுக்கும் விசேஷமான அர்த்தம். அத பிரதமே அத்தியாயே முதல் அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சர்வம் வேதாந்த வாக்கிய ஜாதம், வேதாந்த வாக்கிய ஜாதம். இந்த ஜாதம்ன்ற சப்தம் போட்டாக்க சமுதாயம் அர்த்தம், வாக்கிய சமுதாயம். வேதாந்த வாக்கியங்கள் அனைத்துமே அப்படின்னு அர்த்தம். அனைத்து வேதாந்த வாக்கியங்களும் சார்வஜ்ய சத்தியசங்கல்பத்வாதி யுக்தம், சர்வஜத்வம் சத்தியசங்கல்பத்வம் இன்னும் என்னென்ன கல்யாண குணங்கள் வேணுமோ அது அத்தனையும் சர்வசக்தித்வம் பரத்வம் எல்லாம் சங்கல்பத்வாதி யுக்தம் பிரம்மேவ ஜெகக்காரணதையா பிரதிபாதையந்தி பிரதிபாதையதி, அதாவது பிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னுட்டு நமக்கு தெரிவிக்கிறது இந்த முதல் அத்தியாயம். இதுதான் சமன்மயாத்தியாயம். சமன்மயம்னா என்ன அர்த்தம், அழகா அன்வயிக்க வைக்கிறது. அதாவது காரண வாக்கியங்கள்லாம் எத்தனை வாக்கியங்கள் இருக்கோ வேதாந்தத்துல அனைத்து வாக்கியங்களும் பிரம்மமே ஜெகத்காரணம், பிரம்மத்திலேயே அன்வயிக்கிறது. பிரம்மத்திலேயே அன்வயிக்கிறதுன்றதுனால தாவத் பரியந்தம் அது பரியந்தம் போகணும் அது, அதை இங்க சொல்றது. அதனால முதல் அத்தியாயத்தினுடைய தாத்பரியம் இதுதான். சமன்மயாத்தியாயம் 4 பாதங்கள், முதல் பாதத்துல அஸ்பஷ்டபரமான ஜீவாதி லிங்கக
வாக்கியங்கள் விசாரிக்கப்படுகின்றன. இரண்டாவது பாகத்திலையும் அஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கக வாக்கியங்கள், மூணாவதுல ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கக வாக்கியங்கள், நாலாவதுல சாயானுசாரியான வாக்கியங்கள். மொத்தத்துல முதல் பாதம் அயோக விவச்சேதபரம், மீதி மூணு பாதங்கள் அன்யயோக விவச்சேதபரம். அதனால எல்லாம் இத மாதிரி அன்வயிக்கிறதுன்னு சொன்னதுனால இது முதல் அத்தியாயம் சமன்வயாத்தியாயம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. அதன் பிறகு இரண்டாவது அத்தியாயம் என்னன்னா, சசிய அர்த்தசிய துர்தர்ஷணத்துவ பிரதிபாதனையின திரடிமா உச்சது. இரண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்றதுன்னாக்கா, முதல் அத்தியாயத்துல பிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சாதிச்சிட்டோம். அந்த விஷயத்த துர்தர்ஷணத்துவம் யாராலையும் தள்ள முடியாது, யாராலையும் அதுக்கு வாதமே பண்ண முடியாது அப்படின்னு அவிரோதத்தை ஸ்தாபிக்கிறது. விரோதம் பண்ண பார்த்தாக்க அந்த விரோதத்தை தள்ளி அவிரோதத்தை ஸ்தாபிக்கிறேன். அதனால துர்தர்ஷணத்துவ பிரதிபாதனைன திரடிமா உச்சதே, இது ஸ்தூணா நிகரண நியாயம் அப்படின்ற சாராவிட சுவாமி. அதாவது ஒரு பந்தக்கால் நடுறோம், பந்தக்கால் நடுற சமயத்துல ஒரு பொம்பை நடுறோம், கல்யாணம் பண்ற போறோம் அப்படின்னாக்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி நல்ல நாள்ல பந்தக்கால் நடுவேன். அது நடுற சமயத்துல கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் இருக்கணும், அது நிச்சயமா ஆரம்பத்துல பதினஞ்சு நாள் தனியும் தான் இருக்கணும் அது. அதனால முதல்ல ஒரு தோண்டி கடப்பாறை நாள தோண்டி அந்த பந்தக்கால் நட்டு அதுல மண்ணு கல்லு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுவேன். அப்புறம் ஆட்டி பார்ப்பேன், ஆட்டி பார்த்தா ஆடிச்சுன்னு சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் கல்லை போட்டு கல்லை போட்டுட்டு கொண்டு கொண்டு குத்துவா. இந்த மாதிரி பண்ணி பண்ணி பார்த்தோம்னாக்கா சேராம நின்றுரும் அது. இது ஸ்தூலானிகள நியாயம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி முதல் அத்தியாயத்துல பிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சாதிச்சோம். அதுல என்னென்ன ஆக்ஷேபங்கள்னா, ஒண்ணு யுக்திவாதம், யுக்திவாதத்தை கண்டனம் பண்றது. முதல்ல சொன்னது ஸ்ருதி, ஸ்ருதிகள் இதை சொல்றதுன்னு சாதிச்சார். இப்பவும் யுக்திகள்னால எல்லாம் கேள்வி கேட்பார். சாங்கியாள், வைசேஷிகாள், யோகாச்சாராள், பாதஞ்சல யோக தரிசனம், அந்த மாதிரி வைசேஷிகாள், நையாயிகள், இந்த மாதிரி இவாள்லாம் கண்ணாமணம் கேள்வி கேட்பார், யுக்திவாதம் பண்ணுவார். யுக்திவாதம் பண்ணினாக்க அதெல்லாம் கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தமே சரி அப்படின்னுட்டு திரடிமம் பண்றது, திருடீகரிக்கிறது. அது இரண்டாவது அத்தியாயத்தினால சொல்றது அவிரோதாத்தியாயம், விரோதினே கிடையாது பிரம்ம காரணவாதத்துக்கு அப்படின்னு சாதிக்கணும். அதனால தஸ்ய துர்தர்ஷணத்துவ பிரதிபாதனின திரடிமா உச்சதே. தத்திர பிரதமே பாதே, முதல் பாதத்துல சாங்கியாதி ஸ்மிருதி விரோதாது ஞான விரோதாச்ச பிரசக்தோ தோஷ பரிகிருத. அதாவது முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல நம்ம பேர்ல என்னென்ன தோஷங்கள் எல்லாம் சொல்றாளோ அந்த தோஷங்கள் எல்லாம் கரையிறது, துரீகரணம் பண்றது, தள்ளிடுறது, எங்க சித்தாந்தத்தோ தோஷமே இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்கிறது கொஞ்சம். அது முதல் பாதம். இது ரெண்டு விதமா இருக்கும், ஸ்மிருதியை கொண்டு விரோதம் பண்றது, தர்க்கத்தை கொண்டு விரோதம் பண்றது. ஸ்மிருதி அப்படின்னாக்க சாங்கிய ஸ்மிருதி, யோக ஸ்மிருதி, இத மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்மிருதிகள், அவ சொல்ற ஸ்மிருதி கிரந்தங்கள். அதனால நம்ம சித்தாந்தத்து பேர்ல ஆக்ஷேபம் பண்றது, அப்படி ஆக்ஷேபம் பண்ணாக்க அதற்கு சமாதானம் சொல்றது, அந்த ஆக்ஷேபத்தை தவிடுபடியா சொல்றது. அது அந்த ஸ்மிருதி விரோதம் என்ன, அப்புறம் நியாய விரோதம், நியாய விரோதம்னு யுக்தி விரோதம், தர்க்க விரோதம் அப்படின்னு அர்த்தம். தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி நம்ம யுக்தினால இது பண்றது. அங்க வந்து அழகா சொல்லுவார் எம்பெருமான், வந்து தர்மோபதேசிச்சு வேதசாஸ்திர அவிரோதினா எஸ்தர்க்கேன அனுசந்த ஆசன் தர்மோபதேசிச்சு வேதசாஸ்திர அவிரோதினா எஸ்தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். அதாவது
ஆர்ஷம் தர்மோபதேசம். ரிஷிகள் சொன்னது தர்ம உபதேசங்களை வேணும்னா நல்ல தர்க்கத்தினால சுவாதிக்கணும். அந்த தர்க்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன, வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தினால பண்ணணும். வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன யஹ அனுசந்தத்தே, தர்க்கேன அனுசந்தத்தே சக தர்மம் வேத. வேதசாஸ்திரத்துக்கு விரோதமா ஒருத்தன் தர்க்கம் பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு தர்மத்தினுடைய சூக்ஷமே தெரியலன்னு அர்த்தம். அதே வேதசாஸ்திரத்துக்கு அவிரோதமான தர்க்கத்தினால பண்ணினான்னாக்கா, தெரிஞ்சிருந்தான்னாக்கா, அவனுக்குதான் தர்மம் தெரியறதுன்னு அர்த்தம். அதனால இவன் யுக்திவாதம் பண்றா, வெறும் யுக்திவாதம். வேதத்தை ஒத்துக்காம வேதத்துல வந்து பிரம்மமே காரணம்னு சொல்றக்கு நைய்யாயிகன் என்ன பண்ணா, பிரம்மன்னா உபாதான காரணம் கிடையாது, பரமானு தான் உபாதான காரணம்ன்ற. அது வைதேகியன் சொல்றது, அது தப்பு. அதனால அவர் வெறும் யுக்தியை வென்றுதான் சொல்றா, யுக்தியை வச்சுட்டே சொல்றா. அத மாதிரி பௌத்தாள், அந்த மாதிரி ஜெயினாள், அந்த மாதிரி சைவாள், எல்லாமே வேதத்துல சொன்ன தத்துவங்கள் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய யுக்தியை கொண்டே சாதிக்கணும் அப்படின்னு அவள் எல்லாம் வர்றா. அந்த மாதிரி வந்ததுன்னாக்கா அது மிக மிகவும் தவறு. அதனால அது சொல்றது சாங்கியாதி ஸ்மிருதி விரோதாது. சாங்கியம் ஆதிசப்தத்தினால பாசஞ்சல யோக தரிசனம், அந்த மாதிரி பௌத்த தரிசனங்கள், ஜைன தரிசனங்கள், நையாயிகள் சொல்றது இவைகள்லாம். அப்புறம் நியாய விரோதாச்சு, நியாய விரோதம் சட்ட விரோதம், தர்க்கத்தை கொண்டு சாதிக்கணும்னு பார்த்தா சில பேர் அந்த தர்க்க விரோதம்லாம் இருக்கு. அவைகள்னால பிரசக்தோ தோஷம், என்னென்ன தோஷத்தை நம்ம வேலாவா சொன்னாலோ அந்த தோஷமானது பரிஹரிக்கப்பட்டது. அதான் நம்ம மதத்துல அவ தோஷத்தை ஆரோபிக்கிறான். அவ ஆரோபிக்கப்பட்ட தோஷமானது அவனால் ஆரோபிக்கப்பட்டது, அந்த தோஷமானது பரிஹரிக்கப்படுகிறது. இது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய அர்த்தம். இதுக்கு ஸ்மிருதி பாதம்னே பேர். ஏன்னா இங்க ஸ்மிருதி நமக்கு தோஷ பிரசங்க இருந்துச்சேன்னு ஆரம்பம் சூத்திரம், அதனால ஸ்மிருதி பாதம்னு இதுக்கு பேரு. இது முதல் பாதத்தினுடைய அர்த்தம். த்விதீயே ரெண்டாவது பாதத்துல என்ன சொல்றாருன்னா, சாங்கியாதி வேதபாஹ்ய பக்ஷ பிரதிக்ஷேப முகேன தசீவ ஆதரணீயத்தா ஸ்திரீகிருத்தா. முதல் பாதத்துல நம்ம பேர்ல சாங்கியாதிகள் எல்லாம் தோஷம் சொன்னா அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ணிட்டோம். இப்ப ரெண்டாவது பாதத்துல என்னன்னாக்க, சாங்கியன், வைதேசிகன், பௌத்தன், நையாயிகன், ஜெயினன், சைவன், இந்த மாதிரி என்னென்ன தத்துவங்கள்லாம் இருக்குதோ இவன் அத்தனை பேரும் வேத பாஷியாள். எம்பெருமானார் பாருங்க, சாங்கியன் வேதத்தை ஒத்துக்கிறான், சாங்கியன் வேதத்தை பிரமாணம் தான் ஒத்துட்டு இருக்கான் அவன், ஆனால் அவனையும் வேத பாக்கியம் சொல்லிட்டார். அந்த மாதிரி வைசேஷிகன் அவனும் வேதத்தை ஒத்துட்டு இருக்கான், அவனையும் இது வந்து வேத பாக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார். ஏன் அப்படின்னா வேதத்துல இல்லாதத சொல்ல வேண்டியது, இருக்கிறத ஏத்துக்கிறது இல்ல. வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அதை ஏத்துக்கல, வேதத்துல இல்லாத எது இருக்கோ அதை சொல்ற. பரமாத்மா தான் உபாதான காரணம், பரமாத்மாவே நிமித்த காரணம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனால் இந்த சாங்கியன் பிரதானமே உபாதான காரணம், பிரதான காரணம் தான் சரி, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவன் ஈஸ்வரனையே தள்ளிட்டான். சாங்கியன் ஈஸ்வரனையே தள்ளிட்டான். ஆனால் பாதஞ்சல யோகத்திலேயோ ஈஸ்வரன் இருக்கான், அவன் வெறும் சாட்சி மாதிரி இருப்பான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவருடைய பட்சம் போறது. அதனால அதையும் தள்ளியாச்சு, அதையும் ஒத்துக்கல. அதே மாதிரி வைசேஷிகன் பரமாணு காரணத்தான் ஒத்துக்கிறான், அவன் ஈஸ்வரனை நிமித்த காரணம்னு சொல்றான். வேதத்துல சொல்லப்பட்ட எம்பெருமானே காரணம் அப்படின்றத அவன் ஒத்துக்கல. அதனால இவாள்லாம் வேத பாஷ்யாள், செய்வாள் பண்ணிட்டா அப்படின்னாக்கா வேதத்தை ஒத்துப்போம், ஆனால் வேதத்துல சொன்ன நாராயணனை ஒத்துக்க மாட்டோம். விஷ்ணு பாரம்யத்தை அவ அங்கீகரிக்கல, வெறும் சிவனையே பரம
சதயதை அப்படின்னு அவ சொல்ற. அந்த மாதிரி சொல்றதுனால அவ பட்சம் பிரீதமானது, அதனால ஏத்துக்கவே கழிச்சிடணும், அந்த பட்சத்தையே தள்ளிடணும். மீதி பட்சம்லாம் இருக்கு பாருங்க, ஜெயினாள் பௌத்தாள் இவாள்லாம் வேதத்தையே ஒத்துக்கல. இவாள்லாம் வேதத்தை ஒத்துண்டா, ஆனா வேதத்துல சொன்ன தத்துவத்தை ஒத்துக்கல. ஆனா ஜெயினனோ பௌத்தனோ சார்வாகனோ இவாள்லாம் வேதத்தையே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் நாஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனம் பிரிக்கச்சு. நாஸ்திக தரிசனம் எது அப்படின்னாக்க, வேதத்தை ஒத்துக்காதவாள்லாம் நாஸ்திக தரிசனம், வேதத்தை ஒத்துண்டவாள்லாம் ஆஸ்திக தரிசனம் பிரிச்சுட்டான். அதனாலதான் மீமாம்சாள்லாம் நிதீஸ்வர மீமாம்சைகள் தான், ஆனாலும் கூட வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டாளோவா, அதனால அதுக்கு பிராமணியம் உண்டு அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதனால வேதத்தை ஒத்துக்கிறவாள்லாம் ஆஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா, வேதத்தை அங்கீகரிக்காதவாள்லாம் நாஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா. இப்ப பௌத்தனோ ஜெயினனோ லோகாயத்திகனோ சார்வாக்கன் இவாள் வேதத்தையே ஒத்துக்கல. வேதத்தையே ஒத்துக்கலன்னா வேதத்துல உள்ள தத்துவத்தையும் ஒத்துக்க போறாவா, அதனால அந்த தத்துவத்தையும் ஒத்துக்க மாட்டா, ஆச்சாரத்தையும் ஒத்துக்க மாட்டாவா. அதனால சர்வாத்மனா இவாள்லாம் தள்ளப்படணும். அதுக்கோசரம் சொல்றேன், சாங்கியாதி சாங்கியம் சொல்லிட்டு ஆதிசப்தத்தினால வைசேஷிகன் நையாயிகன் அதாவது இவன் ஜெயினன் பௌத்தன் வாழ்லாரும் சாங்கியாதி வேதபாஷ்ய பக்ஷ வேதபாஷ்யால் வேதத்துக்கெல்லாம் வெளியில் இருக்குவா அவள்லாம், அவளை மதிக்கவே கூடாது. அவளை துணி கூட சிறப்பு கொஞ்சம் கொஞ்சம் அது ஏன் அது கண்டனம் பண்ணணும், முதல் பாதமே போர்மை நம்ம பேர்ல தோடம் சொன்னா, நம்ம பேர்ல தோடம் சொன்னா அதை கண்டனம் பண்ணியாச்சு, அதனாலேயே அது சாதிச்சுதான் ஆயிடுமே. அதனால இது எதுக்கு இந்த இதை சொல்லணும், இவாளெல்லாம் ஏன் கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டு பாஷ்யகாரர் வந்து சைபாஷ்யத்திலே சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறாருனாக்க, இந்த சத்காரியவாதம் ஒண்ணு சொல்ற முடியும், சத்காரியவாதம்ன்றது சாங்கியம் கூட ஒத்துட்டுருக்கான், நம்ம நாமளும் ஒத்துட்டுருக்கோம். அதனால சாங்கிய பட்சத்துல கூட சில பேருக்கு ஒரு உற்சாகம் வந்துருவாங்க கேட்டுட்டு. அதனால நம்ம பட்சத்துல வைதிக பட்சத்துல ஸ்ரத்தா வைகல்யம் ஜாயே தாபி அப்படிங்கிறார், ஸ்ரத்தா விகலமா போயிடும், அதாவது குறவு குறவு வந்துடும் ஸ்ரத்தையில. என்ன அவன் தான் சொல்றானே சாங்கியன் அதுவே போர்மை அப்படின்னு தோணிடும். சார்வாகன் சொல்றான் லோகத்துல சுகம்தான் சுகமே, வேற ஒண்ணுமே சுகமே கிடையாது, மோட்சமாவது சொர்க்கமாவது அதெல்லாம் வேணாம், லோகத்துல இருக்கிறது தான் இது. வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கணும், நல்லா தூங்கணும், குழந்தை கல்யாணம் குழந்தை குட்டி இப்படி இருக்கணும், இதுதான் ஜீவனமே, தேகமே ஆத்மா, தேகத்தை பார்த்துட்டாலே போறோம் அப்படின்லாம் சொல்றான். இது லௌகிகாலெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். இது லௌகிகால்னா என்ன அர்த்தம், இந்த லௌகிக வாதம் பேசுறவாள், இந்த லோகத்துல இருக்கிற இந்த சுகத்தமா இருந்தாலே போறோம். இவாளை வந்து எம்பெருமானார் வந்து சாதிக்கிற சாஸ்திரிய நியமன அதிகாரத்துல அனுபயாள் உதாசீனாள் அப்படின்னு சொல்றேன், உதாசீனா அவள்லாம் உதாசீனப்படுத்திடணும், அவெல்லாம் அப்படிப்பட்ட மனுஷாலே நமக்கு வேண்டாம்னு சொல்லிடணும். ஏன்னா அதுல உற்சாகம் வந்துட்டோம்னாக்க லோகமே லோகாயத்திகமா மாறிடும், சுத்தமான வைதிக சம்பிரதாயத்துல சிரத்த போயிடும். அந்த சிரத்த போகாம இருக்கணும்னாக்க நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கு அவ மதத்தெல்லாம் பிரதிஷேபம் பண்ணணும், நிராகரிக்கணும். அதுதான் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல அதை எம்பெருமானார் பண்றது. அதனால இது விசேஷமான பாதம், இது இரண்டாவது பாதம் ரொம்ப விசேஷமான பாதம். அதனால திதீயேது சாங்கியாதி வேதபாக்கிய பட்ச பிரதிக்ஷேப முகேன, பிரதிக்ஷேப முகேன பிரதிக்ஷேபம் பண்ற முகமாக தத்வாரா சசீவ ஆதரணீயதா ஸ்திரீகிருதா. முதல் அத்தியாயத்துல சொன்னமே பிரம்மந்தான் திகத்காரணம்னு, அது சொன்னதுனால நீதி தரிசனங்கள்லாம் இருக்கு, நீதி வேதபாக்கிய தரிசனங்கள் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதனால நிராகரிக்கப்பட்டுடவே பிரம்மகாரணவாதமே சிறந்தது. அதுலயும் சுவாரஸ்யம், குதிருஷ்டி பட்சமும்
இதெல்லாம் பாடுறது. குதிருஷ்டிகள் அப்படின்னாக்கா அத்வைத புருஷன் தான். அவாள் எல்லாம் கூட இதனால தள்ளப்படுறது. பின்னாடி கடைசியில சொல்ல போறேன். ஆகவே திதீயேதோ சாங்கியாதி வேதபாஹ்ய பட்ச பிரதிக்ஷேபமுகேன தஸ்யைவ ஆதரணீயதா ஸ்திரீகிருதா. அது ஸ்திரீகரிக்கப்பட்டது. முதல் பாதத்துல நம்ம பேர்ல சொன்ன தோஷங்களுக்கு சமாதானம் சாச்சு. ரெண்டாவது பாதத்திலையோ அந்த வேதபாஷ்ய மதங்கள் யாராரு நம்மளை கண்ணம் பண்ணாலும் அவ பட்சத்தை அத்தனையும் அடிச்சுடணும். அப்படி அடிச்சுட்டோம்னாக்கா வைதிக பட்சத்திலேயே எல்லாருக்கும் சிரத்தா இருக்கும். இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்கோ கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறீங்கோ, ஸ்ரீமதிரீசாரம் ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கீங்களோ, இது சேவிக்க சேவிக்க எமரமானார் சாதிச்சது, சுவாமி தேசிகன் சாதிச்சது, நம்மாழ்வார் சாதிச்சது, இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு படிப்பு வந்திருக்கு. இந்த கிரந்தங்கள்னா சேவிக்கவே தான் நமக்கு இந்த மதத்துல படிப்பு வந்திருக்கு வைதிக பட்சத்துல. அல்லது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம போயிடுச்சுனாக்கா இன்னொருத்தர் சொல்றது கூட சரின்னு ஆயிடும். எங்கிட்ட நிறைய பேர் விபரீதமா வாதம் பண்ணிட்டு இருந்தா, அவர்கிட்ட பேசவே பேசாதேங்கிற தேசிகன் வேணாம் கௌதஸ்குதாள் அப்படிங்கிற, அதாவது ஹேதுவாதிகள் பகுத்தறிவுவாதின்னு தன்னை பலசாற்றிருக்கிறாளே, அவர்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்றார். ஆனா நம்மளவால சேர்ந்தவாளே எங்கிட்ட இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கான். நீங்கெல்லாம் வந்து கிணத்து தவளையா இருக்கீங்கோ, வெறும் தேசிகன் வெறும் பாஷகார் ஏன் யூனிவர்ஸா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்களோ, எல்லாத்துலயும் நல்லது இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் கிரகிச்சுக்கோங்கோ, அதை விட்டுட்டு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னு என்ன கேட்டேன். நான் சொன்னேன் நீங்க எல்லாத்துலயும் என்னென்ன நல்லது இருக்குன்னு சொன்னீங்களோ அது அத்தனையும் எம்பரமானாலும் தேசிகன் சாதிச்சதுதான். அவன் சொல்லாது எதுவுமே இல்லை, அது தெரியாததுனால நீங்கெல்லாம் அந்த மாதிரி பேசுறீங்களோ அதுவே போர்மை. எங்க தேசியன் சாட்சியமே எங்க எம்பிரமான சாட்சியமே எனக்கு போர்மை. ஏன்னா அதுலயே எல்லா விஷயங்களும் இருக்கு, எல்லா விஷயங்களும் அதுல இருக்கச்ச. அதை விட்டுட்டு என்னத்துக்கு நம்ம வெளில போகணும், அது தேவையே இல்லையே. அதனால இதுவே பிரதானம், இதுவே போரும். தேசியம் சாதிச்சது தவிர்த்து நம்ம சுவாமி கிட்ட வந்து அந்த காலத்துல கேட்டாலும் ஐயா சுவாமி கிட்ட, சுவாமி வந்து கிரந்தங்கள்லாம் எழுதணும் அப்படின்னுட்டு சுவாமி கிட்ட பிரார்த்திச்சாலாம். அப்ப சுவாமி சாதிச்சாராம், இப்ப இருக்கிற கிரந்தங்கள்லாம் படிச்சுட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் சாதிச்சதும் சுதப்பிரகாசியையும் சுவாமி தேசிகன் சாதிச்சதும் போரும், எல்லாம் சாதிச்சு விட்டுட்டா அந்த கிரந்தங்களை ஒழுங்கா வாசிட்டு இருந்தாலே நமக்கு எல்லாம் வந்துடும். இருக்கிறத வாசிக்காம திருப்பி திருப்பி கிரந்தத்தை எழுதி என்ன பிரயோஜனம்? இருக்கிற கிரந்தங்களை வாசிங்கோ அது போகும்னு சுவாமி சாதிச்ச. அதனால நமக்கு இந்த கிரந்தங்கள் போரும், தேசிகன் சாதிச்ச கிரந்தங்களே போரும். இதெல்லாம் சேவிக்கிறதுனாலேயே இதர பட்சத்துல நமக்கு சிரத்தையே வரவே வராது. அவா சொல்றா இவா சொல்றா அப்படின்னு போகவே வேண்டாம். நம்ம ஆச்சாரியால் உத்தமமான ஆச்சாரியர் வைதேசிகா தேசிகா அப்படிங்கிற அந்த மாதிரி ஆச்சாரியால் நமக்கு, அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்குதே, இதை காட்டுல எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் தான் நம்மளை காப்பாத்தின் இருக்கு. நமக்கு தத்துவ விஷயத்திலேயே நல்ல விஷயத்த நம்ம போதிச்சுட்டோம் ஆச்சாரியார். அதனால இந்த வேத பாஷ்யாலெல்லாம் தள்ளி விடுறதுன்றது நம்ம சித்தாந்தத்துக்கு ஆதரணீயத்துவம், நம்ம சித்தாந்தத்தை நல்லா ஆதரிக்கிறது, அதுதான் ஸ்திரீகரணம். அதனால அது இன்னும் திருடீகரிக்கப்படுறது. அதனால உகந்த சாஸ்திரம் இது அப்படின்னு ரெண்டாவது பாதத்தினுடைய தாத்பரியம். அப்புறம் திருதீய சதுர்த்தயோகோ மூணாவது பாதம் நாலாவது பாதம் அதனுடைய தாத்பரியம் என்ன? ரெண்டாவது அத்தியாயத்துலன்னு சொன்னாக்க காரிய வர்க்கங்களை பரிசோதனம் பண்ணணும். அதாவது வேதாந்த வாக்கியங்களை பார்த்தாக்கா சில இடங்கள்ல பரஸ்பர விரோதம் இருக்கா மாதிரி தோணும். வாக்கியங்கள் பரஸ்பர விருத்தங்கள் அப்படின்னு சில வாக்கியங்களுக்கெல்லாம் தோணும். இப்ப பாருங்க தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்றது, அந்த பரமாத்மா இருக்கானே அவனிட பிறந்தே இந்த ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அங்க இருக்கு. தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனா அந்த பிரசித்தமான ஆத்மா இருக்கே பரமாத்மா அவனிட பிறந்து இந்த
ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லு. இன்னொரு இடத்துல சர்வாணி யவா இமானி பூதானி ஆகாசாரிய சமுத்பத்தியந்தேன்னு இருக்கு. ஆகாசத்திலிருந்துதான் இந்த லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் உண்டாச்சு. அனைத்து பூதங்களும் ஆகாசத்திலிருந்து தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இன்னொரு வாக்கியம் சொல்றது. இன்னொன்னு வாயுச்ச அந்தரிக்ஷஞ்ச ஏதத் அமதம் அப்படின்னு சொல்றது. வாயுமும் ஆகாசமும் அமிர்தம், அதாவது அழிவற்றது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாசம் நித்தியம் நயாயிக்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும், வாயுவும் நித்தியம் ஆயிடும். ஆனா நம்மள என்ன சொல்றோம்? ஆத்தன ஆகாசம் பூத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம். ஏன்னா உபநாடம் சொல்றது ஆகாசத்துக்கு உற்பத்தி ஆச்சு, ஆகாசிலிருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, வாயுல இருந்து அக்னி எப்படி எல்லாம் சொல்ற மாதிரி உபரணத்து வாக்கியங்களை கொண்டு இப்ப பரஸ்பர விரோதம் இருக்கேன். ஒரு வாக்கியம் ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்றது, இன்னொரு இதுவோ ஆகாசத்துக்கு உற்பத்தியே கிடையாது அது அழிவற்றதா இருக்குன்னு சொல்றது. இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள்! அத மாதிரி நாலாவது பாகத்தை சொல்லப்படுற வாக்கியங்களும் கூட. அதனால வேதாந்த வாக்கியானம் அந்யோன்ய விப்ரதிஷேதாதி, அந்யோன்ய விப்ரதிஷேதம் இருக்கு. விப்ரதிஷேதம் பரஸ்பரம் விரோதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி விரோதமா இருக்கக்கூடியது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய தோஷ கந்தம், அந்த தோஷ வாசனை இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அர்த்தம் புரியாதவா என்ன பண்ணுவா? எல்லாம் விரோதமாகவே பாஷைக்காரர் சொல்லிட்டு போயிட்டா அர்த்தம் பண்ணிடுவா. சூக்ஷ்ம அர்த்தம் தெரியாம போயிடும் வாழ்க்கை. சூக்ஷ்மார்த்தம் தெரியலன்னா என்ன பிரயோஜனமே ஆச்சு? சூக்ஷ்மார்த்தம் தெரியலன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி தோஷ கந்த அபாவக்யாபனாய மூணாவது நாலாவது பாதங்கள்ல வேதாந்த வாக்கியங்களுக்குள்ள பரஸ்பரம் விரோதம் இருக்கு, அதனால பெரிய தோஷம் அது அப்படின்னு ஆக்ஷேபிச்சாக்கா அந்த தோஷமே கிடையாது, தோஷ கந்தமே இல்லை, வாசனையே இல்லைன்னா தோஷம் எங்க இருக்கு? அதனால தோஷ கந்த அபாவக்யாபனாய அது இல்லவே இல்லை, தோஷமே இல்லை, தோஷ வாசனையும் இல்லை, தோஷ வாசனையே இல்லைன்னா தோஷம் ஏது? அதனால அதை க்யாபனாய அதை வந்து ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் வியதாதீனாம் பிரம்மகாரிதா பிரகாரோ விசோத்தியதை. வியதாதீனம் வியத்து ஆகாசம் அர்த்தம். அந்த மாதிரி ஆதிசப்தத்தினால வாயு தேஜஸ்ஸு இவைகள் எல்லாம், அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு ஆத்மா வந்து உற்பத்தி உண்டு ஆத்மாவுக்கு அப்படின்னு சில வாக்கியங்கள், துவையேன ஜீவான் ஜபோம்யாம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இன்னொரு வாக்கியமோ நித்தியோ நித்தியானாம் சேதனச்சேதனானாம் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்கோம் இங்க. இந்த மாதிரி வாக்கியங்கள் நான் என்ன பண்ணிட்டு ஆத்மாவுக்கு உற்பத்தியே இல்லை அப்படின்னு சொல்றது. இப்போ பரஸ்பர விரோதமா இருக்கும் இல்லையோ, அதையும் விசாரம் பண்ண போறீங்க. அதனால வியதாதீனாம் பிரம்ம காரியதா பிரகாரம் விசோத்தியதை, பிரம்ம காரியத்தும் உண்டா இல்லையா, பிரம்மத்துக்கு இவைகள்லாம் காரியமா இருக்கு, ஆகாசம் வாயு முதலானவைகள்னா பிரம்மத்துக்கு காரியமா இருக்கு, அப்போ பிரம்மன்னா காரணம், இவைகள் அனைத்தும் காரியம், அது உண்டா இல்லையான்னு ஆக்ஷேபம் வரைச்ச அது இல்லை அப்படின்னு பொறுப்பு இருக்கு, காரியத்தம் உண்டுன்னு சித்தாந்தம் ஸ்தாபிக்க போறோம். அதனால பிரம்ம காரியதா பிரகாரம் விசோத்தியதை, எப்படி பிரம்ம காரியத்தம் ஆகாசத்துக்கும் உற்பத்தி உண்டு ஜீவனுக்கும் உற்பத்தி உண்டு ரெண்டுத்துக்கும் என்ன பேதம்னா சாதிக்க போறேன், ரொம்ப அழகா சாதிப்ப. வியத்து ஆகாசம் முதலானவைகள்லாம் சுரூப அந்நிதா பாவம், சுரூபமே மாறணும், சூக்ஷமா இருந்த ஒரு இது பிரகிருதி அதனுடைய பரிணாமத்தினால ஆகாசமா மாறுறது, சுரூப அந்நிதா பாவம். ஆனால் ஆத்மாக்களுக்கெல்லாம் எப்படி? சுவாவ அந்நிதா பாவம், சுவாவம்ன தர்மபோத ஞானம், அது சங்கோச்சம் விகாசம் அவைகளை அடைதல். அதனால சுவாவன்யதா பாவம்ன்றது ஆத்மா ஆத்மாவுக்கு, வேதாதி ஆகாசாதிகளுக்கு சுரூப அந்நிதா பாவமே அது சொல்றது. அந்த மாதிரி பிரம்ம காரியதா பிரகாரம் விசோத்தியதை, இது மூணாவது பாதம் நாலாவது பாதத்தினுடைய தாத்பரியம். அத மூணாவது பாதத்த மூணாவது பாதத்துல சதஜித் பிரபஞ்சசிய பிரம்ம காரியத்தை சத்தியபி, பிரம்ம காரியத்துல இருக்கு
சேதனம் அச்சேதனம் எல்லாம் பிரம்ம காரியம் தான். பிரம்மத்துக்கு காரியமா இருக்கின்றது உண்மை. இருந்தா கூட அச்சிதம் சஸ்ய ஸ்வரூப அந்நிதாபாவேன காரியத்துவம். அம்சங்களுக்கு பிரம்ம காரியத்துவம் எப்படி அப்படின்னா ஸ்வரூப அந்நிதாபாவம். அதே சிதம் சஸ்ய சேதனம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஸ்வபாவ நிதாபாவம். சிதம் சஸ்ய ஸ்வபாவ நிதாபாவீன அது என்னது, ஞான சங்கோஜ விகாச ரூபேன. ஞான சங்கோஜ விகாசம் நம்மளுடைய பிராரப்த கர்மம் அதிகமானதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நம்மளே பார்த்துட்டு இருக்க முடியும், நமக்குள்ளேயே எவ்வளவு ஞான தாரதமியங்கள், எவ்வளவோ பெரிய பண்டிதா முன்னாடி அடையன் மாதிரி இருக்கிறாலும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு அடையனுக்கு ஞான சங்கோஜம், அவளுக்கு எவ்வளவு ஞான விகாசம். ஏன் அப்படின்னா அவளுடைய புண்ணிய கர்மம், அவளுக்கு ஞானம் விகசிதமா இருக்கு. அடையன் மாதிரி இருக்கிறவாளுகள்லாம் ஞானம் ரொம்ப சங்குஜிதமா இருக்குது. ஏன்னா கர்மம் அவனுடைய இது, அது இது சுபாவ அந்நிதாபாவம். அந்த ரூபமாக காரியத்தா உதிதா, காரியத்துவமானது ஸ்தாபிக்கப்பட்டது. நாலாவது பாதத்துல செல்சேது, நாலாவது பாதத்துல என்ன அர்த்தம்னா ஜீவ உபகரணானி உபகரணானாம் இந்திரியாதீனாம் உற்பத்தி பிரகாரம். நமக்கு உபகரணமா எது இருக்கு, இந்திரியம் பிராணன் மனசு இவைகள்லாம் தானே. இந்த இவைகளுடைய உற்பத்தி பிரகாரம், உற்பத்தியே கிடையாதுன்னு ஆட்சேபம் கிடையாது, இவைகளுக்கும் உற்பத்தி உண்டு. ஏதஸ்மா அஜாயதே பிராணா மனசர்வேந்திரியாணி தே அப்படின்னு வாக்கியம். மனசு என்ன, இந்திரியங்கள் என்ன, பிராணன் என்ன, எல்லாமே இந்த பரமாத்மா கிட்ட என்ன உற்பத்தி ஆறுது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதனால ஜீவ உபகரணானாம் இந்திரியாதியினாம் உற்பத்தி பிரகாரா இதை அது அது சொல்லப்படுறது. இது பிரதமையின அத்தியாயத்வையின இப்போ இந்த முதல் சித்தத்விகம்னு அது சொல்ற முதல் ரெண்டு அத்தியாயங்கள்னால இந்த மாதிரி விஷயம். முமுக்ஷுவிஹி உபாசியம், முமுக்ஷுக்களான ஆத்மாக்கள் இருக்காளே உபாசகன், அவளால உபாசிக்கப்பட வேண்டியது எது, உபாசியம் நிரஸ்தனிக்கிற தோஷகந்தம். அனைத்து தோஷங்களும் நிரஸ்தம் நிராகரிக்கப்பட்டது, தோஷமே தோஷமற்றதுன்னு அர்த்தம். அனவதிக அதிசய அசங்கேத கல்யாண குணகணம், அனவதிக எல்லையற்ற சிறந்த எண்ணிக்கையே இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட எண்ணிக்கையற்ற கல்யாண குணம் குணகணங்களோட கூடினது. அது நிகழ ஜெகதேக காரணம், நிகழ ஜெகத்துக்கும் ஏக காரணமா இருக்கு, ஒரே காரணமா இருக்கு. நிகழ ஜெகதே காரணம் பிரம்ம, இது பிரதிபாதிதம் பிரம்மந்தான். இது அந்த முதல் இந்த அத்தியாயத்தினால சொல்லப்பட்டது எதுனாக்க பிரம்மந்தான் ஜெகத்காரணம் சாதிக்கப்பட்டது. அது எப்படி சாதிக்கப்பட்டது அப்படின்னா முதல் அத்தியாயத்துல நாலு பாதங்கள்னாலையும் இந்த பிரம்ம காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் அவைகள்லாம் பிரம்மத்தை தான் சொல்லுமே தவிர்த்து அச்சேதனத்தையோ அல்லது சேதனனான ஜீவனையோ சொல்லவே சொல்லாது அப்படின்னு சமன்மையப்படுத்துறதுன்றது அந்த முதல் பாதத்தினுடைய அர்த்தம், முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது அத்தியாயத்திலேயோ முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை திருடீகரிக்கிறது. திருடீகரணம்ன்றது வாதிகளினால வர்றது, ஸ்ருதிகள்னால வர்றது. வாதிகள் விரோதம் பண்ணுவா, ஸ்ருதிகள் பரஸ்பரம் விரோதமா இருக்கிற மாதிரி தோணும். இந்த வாதி விப்ரதிபத்தி ஸ்ருதி விப்ரதிபத்தி அப்படின்னு ரெண்டு சொல்லுவா. வாதி விப்ரதிபத்தின்றது ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதங்கள் நம்ம பேர்ல தோஷம் சொல்லி சண்டை போடுறவா, அவளை அந்த தோஷங்கள் எல்லாம் களைஞ்சி எடுக்கிறது. அப்புறம் அவா மதத்தையே நம்ம அது ரொம்ப மோசமானது அப்படின்னுட்டு நிரூபிக்கிறது ஸ்ருதிகளை கொண்டு யுக்திகளை கொண்டு. அது முதல் ரெண்டு பாதம். அடுத்த ரெண்டு பாதங்கள் ஸ்ருதி விப்ரதிபத்தி, வேத வாக்கியங்களுக்குள்ளேயே பரஸ்பர விரோதம் எங்கெங்க இருக்குதோ அது அத்தனையும் களைஞ்சு எடுக்கிறது. அப்படி பண்ணினதுனால விரோதமே இல்லாத பிரம்ம காரணவாதம், இதுதான்
அக்ரோதாக்களுடைய சிறப்பான அம்சங்கள். ஆக முதல் ரெண்டு அத்தியாயத்தினால் சொல்லப்பட்டது அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஒரே காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம், அது அனைத்து கல்யாண குணங்களோட இருக்கக்கூடியது. அந்த பிரம்மத்துக்கு ஒரு ஹேய குணமும் கிடையவே கிடையாது. அதுவே அனைத்து முமுட்சுக்களாலும் உபாசிக்கப்பட வேண்டியது. அதனாலதான் சித்த திகம்னே இருக்கு பேர். சித்தமான சித்தோபாயமான எந்திரமான பத்தி சொல்றது அது. சித்தமான தத்துவ பிரக்கிரியை நிரூபிக்கிறது. தத்துவ பிரக்கிரியை நிரூபிக்கிறதுனால இந்த முதல் ரெண்டு அத்தியாயத்துக்கும் சித்த திகம் விஷய திகம் அப்படின்லாம் இதுக்கு பேர். அடுத்த ரெண்டு அத்தியாயத்துக்கு சாத்திய திகம் விஷய திகம் அப்படின்னா அதுக்கு சொல்ல போறோம். ஆக அப்படிப்பட்ட இந்த எட்டு பாதங்கள்னால இந்த அபூர்வமான விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னு ஆச்சரியமா எந்திரமான சாதிச்சுட்டேன். அசம் குரு பரம்பராயே நமஹ. நாளைக்கு மீதி ரெண்டு அத்தியாயத்துக்கு